ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீனஸ் ஹீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் பண்ணவுடனே ட்ரிப் ஆகிடுச்சு, ஓகேங்களா, இந்த இண்டிகேட்டரில் வந்து எரியல, ஓகேங்களா, இது வந்து டெம்பரேச்சர் வந்து தெர்மாஸ்டேட் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துலாம். இப்போ வந்து அவுட்டர் கேபிளை ரிமூவ் பண்ணியாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா நான் ரிட்டர்ன் வால். இது மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹீட்டரில் கண்டிப்பாக இருக்கணும், ரொம்ப சேஃபான ஒரு டிவைஸ் இது, ஓகேங்களா. இதையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைடில் நம்ம டேர்ன் பண்ணி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து ஹாட் வாட்டர், ப்ளூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு வாட்டர். இந்த நாபை நம்ம ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து பேக் சைடில் ஓப்பன் பண்ண முடியும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செக் பண்ணி ஃபுல் காம்போனெண்ட்டே நம்ம செக் பண்ண போகிறோம். அது எப்படின்றத பாருங்கள். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேங்களா. இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெர்மினல் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இப்போ வந்து இந்த கேபிள் இதுதான் முக்கியமான கேபிள், ஓகேங்களா. இது ட்ரிப் ஆனதுனால இந்த கேபிள் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிப்போம். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ ரிமூவ் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மீட்டரை வந்து நான் கண்டினியூட்டி மோடில் வச்சுருக்கேன். ஸோ வந்து பிளாக் கலர் ப்ரோப் ஒன்றுத்துலேயும் இப்போ இந்த ஒயரில் டச் பண்ணுற பாருங்கள், கண்டினியூட்டி வருதுங்களா, ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து நம்ம கண்டினியூட்டியை வந்து செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஓகேங்களா. இதுலேருந்தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு, ஓகேங்களா. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெர்மாஸ்டெட்டு இந்த ரெண்டுத்தையும் கண்டினியூட்டி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் தெர்மாஸ்டெட்டு. இது 110 டிகிரி செல்சியஸ் மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகிடும். 90க்கு மேலே அப்படின்னு போச்சுன்னா உங்களுக்கு அது ட்ரிப் ஆகும் சிஸ்டமே. அதுவும் கண்டினியூட்டி பார்த்துக்கணும், ஓகேங்களா. அதுவும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ இந்த ஃபிலமெண்ட்டை பார்த்துக்கலாம். இந்த ஃபிலமெண்ட் கரெக்டாக இருக்கான இதையும் கண்டினியூட்டி செக் பண்ணலாம், ஓகேங்களா. இதில் கேபிள் வந்து பிளாக் பார்த்தீங்கன்னா நியூட்ரலு, இல்லை அந்த நியூட்ரல் வந்து கேபிள் ஏதோ டிஸ்டர்ப் ஆனாமல் தெரியுது. அதை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். அது ரொம்ப ரெஸ்ட் ஆனாமல் இருக்குது, ரொம்ப பாருங்கள். இது ரொம்ப இந்த மாதிரி வந்து ரெஸ்ட் ஆயிருந்தனா கூட உங்களுக்கு கண்டினியூட்டி வராது, ஓகேங்களா. அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா. இந்த மாதிரி கேபிளே பாருங்கள் எப்படி டேமேஜ் ஆகி ஹார்ட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. இந்த கேபிள் எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து இந்த ஃபிலமெண்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபிலமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும், இல்லை வந்து ஸ்டோரில் கூட கிடைக்கும், ஓகேங்களா. இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம கண்டினியூட்டி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும், கண்டினியூட்டி இருக்குன்னா இந்த காயில் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அது செக் பண்ணியாச்சு, எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. இந்த கேபிள்ஸ் தான் வந்து டேமேஜாக இருக்குது. ஸோ இது நம்ம ஒரு செட் ஆஃப் கேபிளை வந்து நம்ம லெக் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்போ காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ வந்து நம்ம கனெக்ஷன் எல்லாத்தையும் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பாருங்கள், இது வந்து ஃபேஸ் கொடுத்தாச்சு. இந்த ஃபேஸ் அவுட் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெர்மாஸ்டெட்டுக்கு போகும். இந்த தெர்மாஸ்டெட் பார்த்தீங்கன்னா 75-80 டிகிரி செல்சியஸில் இருக்கும். நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெம்பரேச்சரை வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் அவுட் கோயிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து உங்களுக்கு ட்ரிப் ஸ்விட்ச்சு போகும். இப்போ கொடுக்குறோம் பாருங்கள் கனெக்ஷனு. இப்போ பார்த்தீங்கன்னா வேரியபிள் தெர்மாஸ்டெட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு அந்த தெர்மாஸ்டெட்டுக்கு போக போகுது. இந்த தெர்மாஸ்டெட் பார்த்தீங்கன்னா 110 டிகிரி செல்சியஸ் எபோவ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகிடும், ஓகேங்களா. இப்போ கொடுத்தாச்சு. இப்போ வந்து தெர்மாஸ்டெட்லேருந்து எப்படி இந்த ட்ரிப் ஸ்விட்ச்லேருந்து எப்படி கனெக்ஷன் கொடுக்கலாம் பார்க்கலாம். ஸோ ஒரு கனெக்ஷன் வந்து நம்ம அதேமாதிரி சேம் எடுத்துக்கணும், எடுத்து டைரெக்டாக இது ஃபிலமெண்ட்டுக்கு தான் போவோம், ஓகேங்களா. நம்ம சேனல் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா. நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது, பார்த்து லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இப்போ இந்த ஃபிலமெண்ட்டில் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த டெர்மினல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சால்ட் பேப்பரை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிங்க, ஏன்னா அது ரெஸ்ட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி கரெக்டாக வராது. ஸோ அதனால் லூஸ் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பார்க் மூலிமா இந்த வந்து கேபிளே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. இந்த டெர்மினலை வந்து நம்ம பக்காவாக நம்ம க்ளீன் பண்ணிக்கணும், ஓகேங்களா. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ட்ரிப் ஸ்விட்ச்லேருந்து நேராக உங்களுக்கு ஃபிலமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபிலமெண்ட்லேருந்து அனதர் ஃபிலமெண்ட்டுக்கு ஃபேஸ் அப்ளை போகணும். இது பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து லெக் பண்ணியிருக்கேன் புதுசாக வாங்கிட்டு, ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து நீங்கள் புதுசாக ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பண்ணிங்க, ஒரு ஃபால்ட் வந்தால் கூட சரி. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இது கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் வராது, ஓகேங்களா. அது நம்ம வீடாக இருந்தாலும் சரி, நம்ம கஸ்டமர் வீடாக இருந்தாலும் சரி. இப்போ இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் ஸ்விட்ச்லேருந்து இங்கே இந்த சைடில் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. சேம் இதே ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அவுட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த ஃபிலமெண்ட்டு கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ரெண்டு ஃபிலமெண்ட்டுக்கும் அப்படியே பேரல் கனெக்ஷன் வரணும். இப்போ ஃபேஸ் கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ வந்து நம்ம நியூட்ரல் கொடுக்கலாம். நியூட்ரல் கொடுத்துட்டோம் பாருங்கள். இப்போ நியூட்ரல் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஸோ அனதர் ஃபிலமெண்ட்டுக்கும் லிங்க் ஆகிருக்கு, ஓகேங்களா. இந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இதோ பாருங்கள், ஓகேங்களா.
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அதை நியூட்ரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே பக்கத்தில் ஃபிலமெண்ட்டில் கொடுத்துருக்கு, ஓகேங்களா. இப்போ ஃபிலமெண்ட் கிளியர் ஆகிடுச்சு அந்த சைடில். இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு இடத்துல நம்ம கொடுக்க போகிறோம், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர், ஓகேங்களா. இதுதான் இண்டிகேட்டரோட கேபிள். ஸோ அதை எப்படி கொடுக்குறத பாருங்கள். இந்த இண்டிகேட்டர் ஏரியணும்னா இந்த கேபிள் இருக்கணும் கண்டிப்பாக. உங்களுக்கு அப்போ தான் வந்து ஃபிலமெண்ட் ஆன் ஆகிடுச்சு, சப்ளை போகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த ரெட் லைட் ஏரியும். ஸோ அதுவும் நம்ம இப்போ கொடுத்தாச்சு, இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நியூட்ரல் மட்டும்தான் இருக்குது. இது ரெண்டும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நியூட்ரல் பாருங்கள் இது தான், ஓகேங்களா. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக இதுக்கு வரும், ஓகேங்களா. இதுக்கு ஒரு கேபிள் நம்ம ரெடி பண்ணலாம். இப்போ மாற்றும் போது ஃபுல்லாகவே வந்து லெக் எல்லாமே புதுசாக மாற்றியாச்சு. இப்போதைக்கு எல்லாமே கிளியராக இருக்குது பாருங்கள். இதோட கனெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா. இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு, ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத, ஓகேங்களா. நம்ம சேனலில் நிறைய அவைலபிள் வீடியோஸ் இருக்குது, டெக்னிக்கல் வீடியோஸு. நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஓகேவா. இப்போ வந்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து சப்ளை ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ வார்மில் இருக்கிறதுனால கோல்டு வாட்டர் மட்டும்தான் வரும். இப்போ நம்ம வந்து அதை ரொட்டேட் பண்ண போகிறோம் தெர்மோஸ்டேட்டை. பாருங்க இப்போ ஆன் ஆகிடுச்சா, ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து நம்ம எக்கனாமிக்கில் வச்சுன்னா நம்ம வந்து பவர் சேவ் பண்ணலாம். இதில் எக்கனாமிக் ரேஞ்சுன்னு இருக்கும் எல்லாத்துலேயும், எல்லா ஹீட்டர்லேயும். தேங்க்யூ.